Assalamualaikum, welcome back to Mommy's Kitchen. பாரம்பரியமான ஹாஜூர் பணியாரம் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்து நம்ம ஊற போட்டுக்கலாம். இதால் 1.5 கப் நான் அரிசி போடுறேன். பச்சரிசி வந்து கரெக்டாக 1/2 கிலோ இருக்கும். இதை நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நான் ஊற வைக்க போகிறேன். பாருங்கள், 1 கப் ஃபுல்லாக போட்டேன். இன்னொரு 1/4 கப் போட்டிருக்கேன், 1.5 கப் போட்டிருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்ச ரைஸை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு காட்டன் கிளாத் போட்டு நான் அதை ஃபேன் காற்றில் தான் காய வைக்கிறேன். நீங்கள் வெயிலையும் ஒரு 1/2 ஹவர் காய வச்சு எடுக்கலாம். இப்போ இது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப காய வச்சிடாதீங்க, அது வந்து 1/4 காய்ச்சல் இருக்கணும். அப்போ தான் நல்லா அரைக்கிறதுக்கு வரும். இப்போ நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி ஒரு பவுடராக எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா சலிச்சுக்கலாம். ரொம்பவும் குறை குறைன்னு இருக்கக்கூடாது, ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்துக்கங்க. இடியாப்பம் மாவோட கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும். நான் அதை சலிச்சுட்டு பாக்கி உள்ளதையும் நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கிட்டேன். இப்போ எல்லா மாவையும் சலிச்சு எடுத்தாச்சு. இது மாதிரி தான் இருக்கும். ஒன்னே 1/2 கப் ரைஸ் போட்டிருக்கோம், அதுக்கு 1/4 கப் சுகர் போட்டுக்கலாம். சுகரை வந்து ஒரு பவுடராக பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். அதில் ஒரு 4-5 ஏலக்காவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். 50 கிராம் மைதா, 50 கிராம் ரவா, கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். நான் சோடா போட்டேன், சாரி என்னால் ஷூட் பண்ணல நான். நீங்கள் கொஞ்சமாக சோடா போட்டுக்கங்க. 50 கிராம் நெய், இதை நம்ம அப்படியே ஊற்றக்கூடாது, லைட்டாக ஹீட் பண்ணி தான் அதில் ஊற்றணும். இப்போ ஹீட் பண்ணியாச்சு, நம்ம அந்த மாவில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது ஒரு சைடு இருக்கட்டும். 1.5 கப்புக்கு 3 முட்டை போடணும். நான் இப்போ 3 முட்டையும் அதில் உடச்சி ஊற்றிடுறேன். பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல சுகர், அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த முட்டையை நல்லா அடிச்சுக்கணும், அப்போ தான் நமக்கு பணியாரம் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா எக்கை பீட் பண்ணியாச்சு. நம்ம வந்து அந்த மாவை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வரும். தண்ணி எதுவுமே ஊற்றிடாதீங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. உங்களுக்கு வந்து அப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக மைதா போட்டுக்கலாம். இது மாதிரி தான் இருக்கணும். இப்போ லைட்டாக கீழே மைதா போட்டுக்கலாம். போட்டு அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம். இது மாதிரி நல்லா உருட்டிக்கங்க. இது வந்து ரொம்ப நைஸாலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். அப்போ தான் பணியாரம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். இதை விட திக்காக இருந்தாலும் ஓகே தான், நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள். நான் வந்து 3 மாதிரி டிசைன் பண்ணுறேன், அதனால் இது மாதிரி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஆயிலும் ஒரு சைடு ஹீட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ திருப்பி விடலாம். அது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ பார்க்கும் போதே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாமே நான் எடுத்துடுறேன். அடுத்ததும் எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹாஜூர் பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து முட்டை பணியாரம்னு சொல்லுவாங்க. நான்லாம் சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இது செஞ்சுருக்கேன். இப்போ எங்கள் மச்சி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் நான் இதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா 3 மாதிரி கட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு தான் மருதனை போடுற அச்சிப்பூ கட் பண்ணுறா.
அது வந்து எல்லாருமே கேட்டிருந்தாங்க. நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன், இது யார் கட் பண்ணதுன்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு கட் பண்ணலாம் தெரியாது, என் ஃப்ரெண்டு தான் சூப்பராக கட் பண்ணுவாள். சரி, எல்லோரும் கேட்டிருந்ததுனால இதை ஒரு வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவள் ரொம்ப சூப்பராகவே கட் பண்ணுவாள். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்தளவுக்கு வரல, ஆனால் ஓரளவு வந்துச்சு. நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம வந்து கையால் கட் பண்ணதுன்னே யாருமே சொல்ல முடியாது, கம்ப்யூட்டர் பூ மாதிரியே தான் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக கட் பண்ணுவாள், பார்க்கும்போதே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இதெல்லாம் அவள் தான் கட் பண்ணது, ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பை.